இந்த ஷிப்பிங் ஹார்பர் ஒரு தனி ஐலாண்டில் இருக்குது. இந்த ஐலாண்டோட பேர் வில்லிங்டன் ஐலாண்ட். இந்த ஐலாண்டில் தெரிகிற இந்த பெரிய பில்டிங் தான் இந்த ஹார்பரோட ஹெட் ஆஃபீஸ். இங்கிருந்து தான் டோட்டல் ஹார்பரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 1503 போர்ச்சுகீசியர் கொச்சியை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் கொச்சி ராஜா திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு மாறிட்டார். கடைசியாக 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்த ஹார்பர் இந்தியன் கவர்மெண்டோட அண்டரில் வந்துச்சு. இந்தியன் கடலோர காவல்படையோட சவுத் ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. நாம் போகிற வேலை ஒரு நேவி ஆஃபீஸ் கூட இருக்குது. இங்கே நேவி கப்பல், நேவி போட்டு இதெல்லாம் நிப்பாட்டி வச்சுக்க கூட நாம் பார்க்கலாம். நாம் போகிற வேலை கிரீன் கலரில் இது மாதிரியான மிதக்கும் தூண்களை பார்க்கலாம். இது போட்டோட டிராஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நாம் போர்ட் கொச்சின் ஜெட்டிக்கு ரீச் ஆகிட்டோம். ஜெட்டியிலிருந்து ஒரு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணோம். 50 ரூபீஸ் சார்ஜில் நாங்கள் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். பீச்சில் இறங்கின உடனேயே நாம் அழகான சீனரிஸ் பார்க்கலாம். வள்ளம் அழகாக பார்க் பண்ணியிருக்கிறது, சைனீஸ் ஃபிஷ் நெட்டை வச்சு மீன் பிடிக்கிறது, கோஸ்ட்கார்டு போட்டு போகிறது, அப்புறம் பெரிய பெரிய கண்டெய்னர் ஷிப்பு போகிறது, இதெல்லாம் நம்ம ரெகுலராகவே பார்த்துட்ருக்கலாம். நாம் அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு டீமு ஏதோ ஈவெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொம்மை மனிதர்லாம் வச்சு ஏதோ ஷூட் பண்ணிகிட்டுலாம் இருந்தாங்க. நாங்களும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே பீச்சு காத்த என்ஜாய் பண்ணி நடந்துட்டு இருந்தோம். ஒரு இடத்துல ஒரு குட்டி ஆமை அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரில, பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரஃப்பான கடற்கரை ஓரங்களில் இது மாதிரி அணை கட்டுவாங்க. எதுக்குன்னா கடலோட சீற்றத்தை கம்மி பண்ணுறதுக்காக. பட் அதையும் தாண்டி இது பாதி இடிஞ்சு கடலுக்கு உள்ளால் போயிருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் 2nd World War பயன்படுத்தின கப்பலோட பாய்லர். நீங்கள் இந்த கடலை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ரஃப்பாக இருக்குன்னு. ஆக்சுவலாக பேக் வாட்டரோடு கலந்துருக்கிறதுனால அங்கே இருக்கிற வெங்காய தாமரையெல்லாம் அலையோட அலையாக அடிச்சிட்ருக்குது. நாம் இப்போது பீச்சோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே 2 பேர் பறவை வடிவில் இருக்கிற பட்டத்தை விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் காற்றோட ஃபோர்ஸ் ரொம்பவே இருக்கிறதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. நாம் இப்போ திரும்ப போய்ட்டுருக்கோம். போகிற வழியில் சங்கில செய்யப்பட்ட பொருட்கள், அப்புறம் விளையாட்டு சாமானங்கள், அப்புறம் உப்பில் ஊறப்பட்ட நெல்லிக்காய், மாங்காய் இந்த மாதிரி ஐட்டம் சேல் பண்ணுற கடைகள்லாம் இருக்குது. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அந்த மீன்களை விற்கிற கடைகள் கூட நிறைய இருக்குது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபிஷ் நட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சைனீஸ் ஃபிஷ் நட், அதாவது சைனா முறைப்படி மீன் பிடிக்கிற ஒரு மெத்தடு. இது மாதிரி இங்கே ஒரு 5-6 வரிசையாக இருக்குது. ஒரு ஃபிஷ் நெட்டுக்கு 6 மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. அங்கே பிடிக்கிற மீனை இம்மிடியட்டாகவே அப்படியே உயிரோடவே சேலும் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி இந்த ஃபிஷ் நெட்டை தண்ணிக்குள்ளால் இறக்குனதுக்கப்புறம் ஒரு 2 அப்புறம் அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் மாற்ற ஃபிஷ்ஷை வந்து எடுத்து சேல் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அங்கே போகிற டைமில் மாட்டியிருந்த ஃபிஷ்ஷை பிரிச்சுட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் மீன்கள் உயிரோட தான் துடிக்க துடிக்க இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். அப்படியே கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு போட்டில் மீன் பிடிக்கிறதுக்காக வலையை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க போட்ட கோரஸ் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே ஒரு போட்டு வந்து நிற்கிறத பார்க்கலாம். இது அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு காரு, பைக்கு, இது மாதிரி வாகனங்களையும் மக்களையும் டிரான்ஸ்போர்ட் செய்கிறது, எல்லாரும் இறங்கி வர்றத நீங்களே பார்க்கலாம். இப்போ நாம் போட்டை பிடிச்சி மெரின் டிரைவுக்கு திரும்ப போயிட்டுருக்கோம். போகிற வழியில் கோஸ்ட்கார்ட் ஷிப்பை இன்னுமே ரொம்ப க்ளோஸாக பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிது. ஸோ நீங்கள் யாராவது கேரளாவுக்கு டூருக்கு வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான பிளேஸோடு உங்களை சந்திக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.